அணுவில் அணுவில்லை காற்றினில் காற்றில்லை இப்படி எல்லா சர்வ பிரபஞ்சத்துக்கும் அதை பொருத்தி பார்த்தோம்னா ஏதோ சப்புன்னு ஒன்றுமில்லாத மாதிரி அதுக்கு எதுவுமே எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவை அவைகளை வந்து இத்தனை நாள் வரைக்கும் இருப்பவைகளாக வைத்துக்கொண்டு உங்களுடைய நான்பாவம் நான்பாவம் அதனால தான் இதெல்லாம் விஷயத்தில் விஷயம் இல்லைன்றது தத்துவ ரகசியம். அது வந்து உங்ககிட்ட நான்பாவம் தான் இருக்குது இது வரைக்கும் விஷயமா. ஆமாம், அதனால தான் உள்ளே தான் நம்ம வரணும், உள்ளே வரணும். சூரியனை போய் கேட்க முடியாது கேள்வி, என்னப்பா சூரியனே உனக்குள்ளே நீயே இல்லையாமே அப்படின்னு அங்கே போய் விசாரிக்கிறது இல்லை. ஏன்னா போய் விசாரிக்கிறவன் தான் அது சூரியனுக்குள்ள சூரியனை பார்த்தான் அவன்தான், அதுதான் நம்ம அறியாமை. இது டயரில் காற்று பிடிங்கிட்ட மாதிரி இருக்கு. கண்டிப்பாக என்ன பிரபஞ்சத்தையும் உருவி இருக்கும். ஆமாம், கம்ப்ளீட்டாக மொத்தமாக ஒரு சுமையாக ஒரு உருவமாக தோற்றங்களாக ஒவ்வொன்று வகை வகையாக பார்த்துட்டு இருந்ததை அதுக்குள்ளே ஊடுருவி பார்த்து அதில் அது இல்லை அது இல்லை அது இல்லைன்னு பார்த்தோம்னா சுத்தமாக. ஆமாம், இல்லை முன்னாடி வந்து ஆமாம் தப்பான வேல்யூஸ் தான் வந்து நான்பாவத்தினுடைய வேல்யூஸ் தான் வேல்யூஸாக இருந்தது. ஏன்னா நானே இல்லைன்றது அடிப்படை, இது உண்மை நிலை. ஆமாம், உண்மை நிலை. ஏன்னா நானுடைய உண்மை சுரூபத்தை பாரு, நானோட உண்மை சுரூபத்தை பார்க்கும்பொழுது தான் நான் இல்லாமல் போகும். இல்லாட்டி நான் இருந்துட்டுருக்கோம், புத்தி ரூபமாக செயல்பட்டு கொண்டே இருக்கும். அங்கே இருக்குப்பா, அங்கே பணம் இருக்குப்பா, அதுக்கு வேல்யூ இருக்குப்பா, அதை கொண்டு போய் போடுப்பா, அதை எடுத்துட்டு வாப்பா காசு அப்படின்னு கெஞ்சும். நான் எந்த அளவுக்கு தனக்குள் உணர்ச்சிகளில் சத்தியம் வச்சுக்கிட்டு இருக்கோ அது வரைக்கும் இங்கே அதுக்கு அல்லல். நீங்கள் வந்து உடம்பில் நானே எடுத்தீங்கன்னா உடம்பே பாரமற்றப்படும். எண்ணங்களை நானே எடுத்தீங்கன்னா மௌனம் தான் உங்களுடைய சுகஸ்வரூபம். உணர்ச்சி மயமாக நீங்கள் இயங்கிறத கம்ப்ளீட்டாக நீங்கள் நிறுத்தினீங்கன்னா இயக்கமற்ற அந்த அச்சல பொருளே உங்களுடைய இருப்பாக இருக்கும். சும்மா நடந்து போகிறபோது கூட, படியில் ஏறப்போது கூட, சொரூபம் இந்த உடலை தள்ளிட்டு போகுது, சொரூபம் தான் இந்த உடம்பை இயக்குது அப்படிங்கிறதான உண்மை. ஆமாம், அப்போ நான் இந்த உடம்பு தாண்டி சொரூபம் நான் உணர்ந்து அப்போ எல்லா இயக்கங்களுக்கும் அது சொரூபமாக காரணமாக இருக்குது. அது பின்னாடி அதுக்கு அதனுடைய இயக்கத்தில் தான் இப்போ நான் மூவ் பண்ணுறேன். இங்கே சதாசிவன்னு ஒன்று தனியாக கிடையாது, சொரூபம் தான் நடக்க வைக்குது, சொரூபம் தான் நடந்துட்டு இருக்கு. காளிதாஸ் சொன்னாரு, சொரூபம் தான் கார் ஓட்டிட்டு வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வர மாதிரி. இந்த நடக்கிற போது கூட ஏதாவது ஒரு எஃபர்ட் போடுற போது கூட இந்த எஃபர்ட் வந்து சொரூபத்தினுடைய ஒரு அப்படின்னு கூட நீங்க பாவிக்கலாம். பாவிச்சு பாவிச்சு சுரூபமயமாயோ அறிவிடலாம். இதுதான் ஆக்சுவலாக ஆன்மஞான பாதி. நீங்கள் ஒரு சங்கல்பம் எடுத்துட்டு ஒவ்வொரு அடுத்த செகண்ட்லேருந்தே உடம்புக்குள்ளே வந்து கை காலெல்லாம் உங்களை ஒட்டு மொத்தம் அந்த உருவம் இருக்குல்ல, அந்த ஒட்டு மொத்த உருவத்தை வந்து இது போய் நானா, இதை போய் நான் நானுன்றேன், என்னன்றேன், இதை போய் அப்பன்றேன், புள்ளன்றேன் அப்படின்னு உள் உணர்வில் ஃபீலோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா டிட்டாச் ஆகிடும், விவேகம் சித்திக்கும். ஃபஸ்ட்டு என்ன, அப்படி பார்க்குற பார்வை எதனால் வந்தது, உங்களுக்கு ஏற்பட்ட சுபவாசனையினால். சுபவாசனையினால விவேகம் வந்திருக்கு. சுபவாசனை என்ன, நிஷ்காமிய கர்மம் நிறைய பண்ணியிருக்கீங்க, அதாவது கண்மாய நல்லா பழம் தொண்டி வச்சுருக்கீங்க, விசாரத்தை ஃபுல்லாக வாங்கும். ஞானத்தை வெயிட்டு, ஞானம் வந்து நல்ல வெயிட்டு, அதாவது பூ மாதிரி இருக்குது ஞானம், புரியுதா? அது வந்து சுத்திகரிக்கணும், அதுக்கு வந்து நல்ல நுட்பமான புத்தி வேணும். இங்கே வந்து டன் டன்னாக புக்ஸை ஏற்றி வண்டியில் ஏற்றி எடுத்துகிட்டு போகிற மாதிரி மூளையில் வச்சுக்கிட்டு இருக்கோம் புத்தியில். ஆமாம், இங்கே வந்து அப்படி வந்து உங்களுக்கு விவேகம் செட்டாது. விவேகத்துக்கு உடனே உதவியாக ஓடி வருவது வந்து வைராக்கியம். என்ன வைராக்கியம், உடம்பு விழுது, நான்பாவம் சொரூபமாக மாறுது, உடம்பை கட்டி விடுது. ஆனால் உடம்பை அப்போ தான் நீங்கள் ஆக்சுவலாக திறம்பட வச்சுப்போ. யாரோட வண்டியாவது இருந்தால், உங்கள் வண்டியாக இருந்தால் கூட நீங்கள் ரெகுலர் துடைக்க மாட்டீங்க. நீ பார்த்துப்பா, இது ஃபாரின் வண்டியை விட்டுட்டு போகிறேன் உங்கள் வீட்டில், ஒரு 2 மந்த்ஸை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோ, இதுக்கோசரம் போட்டுரு, நீ நான் காசு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? கடைசி ஒரு 2 மாதத்தில் 45 நாள் போயிடுச்சு, கடைசி 2 வாரத்தில் அவர் வரப்போகிறான்னு தெரிஞ்சுதானா அந்த 15 நாள் தினம் தொடக்கி வைப்பீங்கல்ல இன்னொருத்தர் வண்டின்னா? அதை போல் வந்து இது எல்லாமே சொரூபத்துதுன்றது உள்ள மாறிண்டே இருக்கணும். உடம்புலேருந்து ஆரம்பிக்கணுங்க. உடம்பு மேலேயே ஒரு மதிப்பு வருது, உண்மையான மதிப்பு. இதை காலையில் எழுந்திரிச்சு இதுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா அவனுடைய பொருள்,
சாத்வீகமான உணவு எடுத்துக்கணும், இந்த உணவுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும், தேவையானது அந்த ஓய்வு போடக்கூடாது, கண்டதை உள்ள போடக்கூடாது, எடுத்துக்கூடாது. அதே உடம்புக்கு செய்யற காரியம் இப்ப வந்து சொரூபத்துக்கு செய்யற காரியமா மாறியது. நீங்க உடம்பு டிட்டாச்மெண்ட் ஆக ஆச்சுனாலே சிந்தனையும் டிட்டாச் ஆகும். உடம்பாக எழும்புகின்ற பற்று கொண்ட எண்ண ஓட்டங்கள் வந்து அப்படியே சங்காக குறையும். அதனால தான் நான் என்ன சொல்லுவேன், நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் சும்மா இரு காத்தால் பண்ணும்போது, அரை மணி நேரம் பண்ணும்போது, ஒரு மணி நேரம் இஷ்டத்துக்கு காலெல்லாம் மாற்றிக்கிங்க, உடம்பு அசைவெல்லாம் இதோடெல்லாம் போட்டுக்காதீங்கன்னுவேன். அவங்க மத்தியானம் கேட்டப்போ கூட சொன்னேன், உங்கள் உடல் அசைவெல்லாம் ஏன் அதுக்குள்ளே கொண்டு வரீங்க, இயக்கமற்றது அது. அது நீங்கள் என்ன உடம்ப என்ன ஆகும், அதான் சொல்லணே ஃபாஸ்டஸ்ட்டு ஓட ரன்னராக இருப்பான், ஞானியாக இருக்கலாம். ஆமாம், உள்ளே வந்து ஆமாம் ஓனர்ஷிப் இல்லை, டூயர்ஷிப் இல்லை, உடம்ப ஓனராக இது நான் அப்படின்னு சொல்கிற அங்கே தன்மை இல்லை. ஃபீலோடு இதை பண்ணணும், இது பேர் விவேகம். இது பண்ணும்பொழுது அது விழறது வந்து ஹெல்ப் பண்ணும், அதனால் எண்ணங்களும் விழும். நீங்கள் ஆணாகவே நீங்கள் நினைக்கலே வச்சுக்கங்களேன், ஆக்சுவலாக உங்கள் உறவுகளில் ஆண் பெண்ணு பொருள் எல்லாத்தையுமே இந்த ஆண் தன்மையோடு மற்ற நீங்கள் சேர்ந்தீங்கன்னா அதனாலே நிறைய பிரச்சனை வரும். என்ன தான் இருந்தாலும் அவன் ஆம்பளை தானே அப்படின்னு வாங்க பொம்பளைங்க, அதனால் இப்படி தான் பேசுவான், நம்ம பெண்களுக்காக சார்பாக பேசுவான் அப்படின்னு வாங்க, புரியுதுங்களா? அதனால தான் உள்ள ஆக்சுவலாக எண்ணங்களுக்கு ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது, ஆனால் உடம்பை வச்சு வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ஆணாவே நினப்புன்னு நினச்சிட்ருக்கோம். நினப்புக்கள் ஆண் நினைப்பு, பெண் ஆண் பாவம் பெண் பாவம்லாம் சொல்லுவாங்க, எந்த பாவமும் இல்லை. பெண் புத்தி பின் புத்தி இது எல்லாமே வந்து காலத்தில் என்னமோ பழமொழின்ற பேரில் கொண்டது போட்டு, பட் உண்மை வந்து நினைப்புகளுக்குள் ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது, இரட்டைகளே கிடையாது. ஆமாம், மேல் சாவனிசம்னு வாங்க, ஃபெமினிஸ்ட்னு வாங்க. ஆமாம் 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 ஆமாம். ஃபஸ்ட்டு வந்து இது தத்துவம் வந்து எங்கேயோ இருக்கு, ஆனால் லாபகமாக தங்களுக்கு வேண்டி இதெல்லாம் பிடிச்சி போட்டவங்க பல குரூப்ஸ், அதில் இது ஒரு குரூப் வரையிறங்களா. முக்கியமாக கடவுளே கடவுள்ன்றது ஒரு வினை சொல்லுன்றதை கூட உணராத அளவுக்கு அது ட்ரீட் பண்ணப்படுறது இல்லை. அதனால் இவங்க இவங்க வந்து மனசாட்சியை வச்சுக்கிட்டு பேசுகிறாங்க, நம்ம மனமே யாருடையதுன்னு கேள்வி கேட்குற அளவுக்கு சயின்ஸோடு ஒட்டி பேசினது நம்ம மெய்ஞானம். கிட்ட கூட நெருங்க முடியாது, கிட்ட கூட நெருங்க முடியாது. இருக்கார் இல்லை பேச்சு ஃபஸ்ட்டு நனவு நிலை அகந்தையோடைய சேட்டை, கடவுள் இருக்காரா இல்லையான்றது. ஸோ அதுவே அந்த ஆங்கிளே கிடையாது, இருக்கார் இல்லை உள்ளே கடந்து பார், அதுதான் கடவுள் கடவுள், அதுதான் செயல், அது உண்மையான வந்து பார்வை. அதனால் நீங்கள் இங்கே டிட்டாச் பண்ண பண்ண பண்ண